ஆபக்கூக் அதிகாரம் 1. ஆபக்கூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ, நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிருக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காட்சை போலிருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள். அவர்கள் அரண்களையெல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளியாவான். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே? பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறதென்ன? மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரியில்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குகிறதென்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டினால் இழுத்து கொள்ளுகிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரமுள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொட்டி கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்பொழுதும் கொன்று போட வேண்டுமோ? அதிகாரம் 2. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ, அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும்
அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்தி கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் சடுதியாய் எழும்புவதும், உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ? நீ அவர்களுக்கு சூறையாகாயோ? நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ இரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ! இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது. கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ! நீ மகிமையினால் அல்ல லட்சையினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனமில்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் லட்சையான வாந்தி பண்ணுவாய். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தின மனுஷ இரத்தத்தின் நிமித்தமும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமையின் நிமித்தமும் மிருகங்கள் செய்யும் பால் கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் உமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய்போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ! அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. அதிகாரம் 3. ஆபகுக் தீர்க்க தரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் இரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததோ? கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. சேலா. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. அதன் கைகளை உயர எடுத்தது. சந்திரனும் சூரியனும் தன்தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர்.
கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். சேலா, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இலைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்.